மத்திய அரசு ஊழியர் ஓய்வு பெற்ற பிறகு இறக்க நேரிட்டால் அவரது மனைவி அல்லது கணவருக்கு கிடைக்கக்கூடிய குடும்ப ஓய்வூதியம் எவ்வளவு என்பதை இந்த வீடியோ பார்க்கலாம் குடும்ப ஓய்வூதியம் என்பது பணிக்காலத்தில் அல்லது ஓய்வு பெற்ற பிறகு இறந்த ஊழியர்களின் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவருக்கு பொருளாதார நலன் கருதி அரசால் மாதம் மாதம் வழங்கப்படும் ஒரு தொகையாகும் பென்ஷன் வாங்கக்கூடிய ஊழியர் இறக்க நேரிட்டால் அவர் இறந்த அடுத்த நாளிலிருந்து ஏழு வருடத்திற்கு அல்லது இறந்த பென்ஷனருடைய அறுபத்தேழாவது வயது இதில் எது முன்னதாக வருகிறதோ அந்த காலம் வரை என்ஹான்ஸ்டு ஃபேமிலி பென்ஷன் சட்டபூர்வ கணவன் அல்லது மனைவிக்கு கிடைக்கும் ஒரு ஊழியர் பெறக்கூடிய பே ப்ளஸ் டிஏ ஒரு லட்சம் என்று கணக்கில் எடுத்துக்கொள்வோம் அவரது சூப்பர் ரிட்டைமெண்ட் டேட்டு முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டேட் ஆஃப் பர்த்து பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு டேட் ஆஃப் டெர்த்து பார்த்தீங்கன்னா பதினைந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆக இந்த உதாரணத்தில் என்ஆன்ஸ் ஃபேமிலி பென்ஷன் இவர் இறந்த நாளின் அடுத்த நாளிலிருந்து ஏழு வருடம்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று அறுபத்தி ஏழு வயது பார்த்திங்கன்னா பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அவருக்கு அறுபத்தி ஏழு வயது ஸோ அந்த பீரியடு வரைக்கும் என்ஆன்ஸ்ட் பென்ஷன் சட்டப்பூர்வ வாரிசுதாரருக்கு கிடைக்கும் எவ்வளோ கிடைக்கும் பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் உதாரணமாக ஒரு லட்சம் அவருடைய பே ப்ளஸ் டிஏ இருக்கும் பட்சத்தில் ஐம்பது சதவீதம் ஐம்பதாயிரம் ரூபாய் என்ஆன்ஸ் பென்ஷன் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை கிடைக்கும் அதன் பிறகு நார்மல் பென்ஷன் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு பிறகு சட்டப்பூர்வ கணவன் அல்லது மனைவிக்கு பே ப்ளஸ் டிஏவில் முப்பது சதவீதம் அதாவது முப்பதாயிரம் ரூபாய் நார்மல் பென்ஷனாக கிடைக்கும்